Hi, welcome to DN Creations. இன்னைக்கு இந்த வீடியோல pompom keychain charm எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். woolen yarn எடுத்துக்கோங்க. அத இப்படி fingerல roll பண்ணி ஒரு pompom ready பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் கட் பண்ணி இப்படி பாம்பம் ஈவனா பண்ணிக்கோங்க. பாம்பம்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த டாசல் பண்ணலாம். சோ நமக்கு மூணு டாசல்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு கார்டு இல்லைனா ஒரு குட்டி நோட்புக்ல ரொட்டேட் பண்ணி டாசல்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பாம்பம் கீச்சன் சாம் பண்ணறதுக்கு தேவையான மூணு டாசிலும் பாம்பமும் ரெடி ஆயிடுச்சு. இதோட கொஞ்சம் பீட்ஸும் கீச்சன் ரிங்கும் அதுக்கப்புறம் ஒரு நீடல் அண்ட் த்ரெட்டும் தேவைப்படும். இப்போ ஊசியில நூல் கோத்துருங்க. நூல் வந்து கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஒரே ஒரு டாசில மட்டும் இந்த ஊசி வழியா உள்ள போடுங்க. அதுக்கப்புறம் இந்த நூல்ல இருந்து ஊசியை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் இந்த நூல் வந்து ஈவனா இருக்க மாதிரி பார்த்துட்டு இந்த ரெண்டு எட்ஜஸ் இருக்கிற ஓப்பன் எட்ஜஸ் இதை வந்து ஒன்னா சேர்த்து நம்ம திருப்பியும் ஊசிக்குள்ள போட போறோம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஊசி வழியா நம்ம வந்து பீட்ஸ் ஆட் பண்ண போறோம். பாம்பம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பீட்ஸ். இப்ப நம்ம கீச்சனோட ரிங்க இதுல போட போறோம். போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் நம்ம போன மாதிரியே திரும்பி வரணும். இப்ப நம்ம பாம்பம் அந்த பீட்ஸ் அப்புறம் அந்த பெரிய பாம்பம் அப்படியே வெளில வந்துருங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் பீட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம டாசில அட்டாச் பண்ண போறோம். இன்னொரு டாசில டாசில் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பியும் டாசிலுக்கு மேல இருக்கிற பீட்ஸ் வழியா நம்மளோட அதுக்கப்புறம் அந்த எல்லோ பாம்பம் வழியா நம்ம கீரிங் இருக்கு இல்லையா அது அதுகிட்ட போகணும். திருப்பியும் ரிட்டர்ன் போகணும் அந்த நூலையே எடுத்துட்டு. அதுக்கப்புறம் கீரிங்க போய் ரொட்டேட் பண்ணிட்டு திருப்பியும் அதே பீட்ஸ் வழியா எல்லோ பாம்பம் வரைக்கும் வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டாசில அட்டாச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பீட்ஸ் போட்டு அப்புறம் டாசில அட்டாச் பண்ண போறோம். இப்போ மறுபடியும் டாசில் இருந்து பேக்வர்ட்ஸ் டாசில் பீட்ஸ் அப்புறம் எல்லோ பாம்பம் அப்புறம் பீட்ஸ் அப்புறம் கீரிங். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இதை வந்து செக்யூர் பண்ண போகிறோம். இந்த கீரிங்லேருந்து இது எதுவுமே கழண்டு வராத மாதிரி நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸஸ் கட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட அழகான பாம்பம் கீச்சைன் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம டிஎன் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.